வணக்கம்ண்ணா, நாங்கள் ராமகிருஷ்ணா மிஷன் வேளாண்மை கல்லூரியிலேருந்து இங்கே கிராம தங்கள் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தில் வந்து இருக்கோம்ண்ணா. இந்த மாதிரி விவசாயிங்க ஃபீல்டுக்கு போய் நிறைய டெமோன்ஸ்ட்ரேஷன் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணி காமிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த எலுமிச்ச செடியில் வந்து சிட்ரஸ் பட்டர்ஃப்ளை, அதாவது எலுமிச்சை பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டாம்பூச்சி வருதுங்கன்னா, இதுதான் அதோட புழு. இந்த புழு என்ன பண்ணுதுங்கன்னா, நம்மளோட எலுமிச்ச செடியில் இந்த மாதிரி இலையெல்லாம் வந்து கட் பண்ணி சாப்பிடுதுங்கண்ணா. இந்த மாதிரி கடிச்சு சாப்பிட்றது, அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து இருக்கிறத வச்சு என்ன எப்படி அதை வந்து கட்டுப்படுத்தலாம், ரசாயனம் இல்லாமல் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற முறையை இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பண்ணோம்னா, இதுக்கு தண்ணி வந்து தெளிச்சிடணும். தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தெளிச்சு வெயிட் பண்ற. தெளிச்சு விட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த பயிற்சியை வந்து காலையில பண்ணோம்னா நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா உடுமலை வந்து நார்மலாகவே காற்று அதிகமாக அடிக்கிற பகுதி, காலையில் பண்ணோம்னா கொஞ்சம் காற்று கம்மியாக இருக்கும். டஸ்டிங் பண்ணுறது வேற இடத்துக்கு போகாமல் நம்ம செடியிலேயே வந்து தங்கி கரெக்டாக இருக்கும். செடியிலேயே தங்கி கரெக்டாக இருக்கும். காலை நேரத்தில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த நேரத்தில் காற்று அடிக்கிறது, காலை இல்லைன்னா சாயங்கால நேரத்தில், காற்று இல்லாத நேரத்தில் பண்ணோம்னா கரெக்டாக இங்கேயே இருக்கும். நம்ம டஸ்டிங் பண்ணுறது அந்த பக்கம் போகாது. எல்லா பக்கமும் பரவலா இந்த மாதிரி தெளிச்சு விட்டுருணும்னா, இது வந்து இது போட்டா அது கட்டுப்படணும் இல்லைங்க. இது வந்து அப்படி போடும்போது இதோட வாய்ப்பகுதி வந்து கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். இந்த வாய்ப்பகுதி வந்து கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். அந்த இடத்த வச்சுதான் அது வந்து சாப்பிட்டு இது பண்ணும். இப்போ இதை போட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்னா, இந்த வாய்ப்பகுதி வந்து ஷார்ப்னஸ் கம்மியாகி இலைய வந்து சாப்பிட்றது கட்டுப்படும்னா, நல்லா பெருசு பெருசா இருக்கிற இலைய வந்து அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட முடியாது. ஏன்னா ரொம்ப திக்கா இருக்கிறதுனால அதெல்லாம் சாப்பிட முடியாது. அதனால அதோட பாப்புலேஷன் வந்து கம்மியாயிரும். அதுக்காக அதை வச்சு நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம இந்த இலைய வந்து சாப்பிட்டுருச்சுன்னா அதுலேருந்து நிறைய அந்த வழியை இந்த வழி இந்த ஓட்டைகள் வழியாக நிறைய நோய்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த மாதிரி கட் பண்ணிட்டு போயிடுச்சுன்னா நமக்கு வந்து ஒளி சேர்க்கை கம்மியாகி மகசூல் ரொம்ப கம்மியாகும். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதோட பாப்புலேஷனும் கம்மியாகும். நம்ம இந்த மாதிரி முறையெல்லாம் வந்து வீட்டு தோட்டத்துக்கு நல்லா பயன்படுத்திக்கலாம். வீட்டு தோட்டத்துக்கு நம்ம ரசாயனம் இல்லாமல் பண்ணிக்கலாம். பெரிய லெவலில் பண்ணோம்னா நீங்கள் வந்து டஸ்டர் அந்த மாதிரி பெரிய லெவலில் பெரிய மிஷின் இந்த மாதிரி பண்ணி அடிச்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, தண்ணி, அப்புறம் நம்ம எரிக்கிற அந்த சாம்பல் மட்டும்தான் தேவையான. ராமகிருஷ்ணா மிஷன் வேளாண் கல்லூரி மாணவர்கள் சார்பாக இந்த இடத்தை கொடுத்ததுக்கும் இந்த செயல்முறை வந்து கேட்டறிஞ்சதுக்கும்